பேரு நைனா. இந்த சிவாஜி நகரை பொறுத்த வரைக்கும் இங்கே வாழ்கிற எல்லா தமிழர்களுக்கும் இவர் தான் காட்ஃபாதர். இந்த பெங்களூர் சிட்டியில் ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கணும்னா அது நைனாவுக்கு தெரியாமல் நடக்காது. இவன் பேர் நாகு. நைனா பண்ணுற எல்லா மர்டருக்கும் கேஸுக்கு ஆள் அனுப்புறது இவன் தான். நாகு, மூணு கேஸ் பெண்டிங்கில் இருக்கு, நாலு பசங்களை அனுப்பிச்சிருக்கேன். நான் எப்படி கேஸ முடிக்கிறது? ஒரு கேஸ் இப்போ முடி, அடுத்த கேஸெல்லாம் அடுத்த வாரம் போல் பார்த்துக்கலாம். அறிவு, அந்த பெயில் விஷயம் என்னாச்சு? அண்ணா, லாயர்கிட்ட பேசிட்டேன், பன்னெண்டு பசங்களுக்கு நாளைக்கு தான் பெயில் கிடைக்குதான். ஏசி டார்ச்சர் பண்ணுறாரு நாகு. நான் ஃபோனில் பேசிக்கிறேன், நீ போய. பேர் அலெக்ஸ், நைனாவோட விசுவாசி. நைனா பண்ணுற எல்லா சம்பவத்துலேயும் முன்னாடி இவன் தான் வந்து நிற்பான். இந்த ஏரியாவில் இவங்க தான் கெத்து. பண்ணுற சம்பவம்லாம் பெருசாக இருக்குது. பண்ணுற சம்பவம்லாம் பழக்கத்துக்காக பண்ணுறது, எவனா காசு தரான். உள்ளே போகிற பசங்க சும்மா போகிறானுங்க, அவனுக்கு துட்டு தர வேணாம். பெருசுகிட்ட சொல்லு. நீயே பெருசுக்கிட்ட கேளு, நிறைய கொடுப்பாரு. டேய், என்ன என்ன மாட்டி விட, எனக்கு எதுவும் வேண்டாம், நீ கிளம்புடா. அலெக்ஸே, பாம்பேயில் ஒரு பெரிய சம்பவம் பண்ண போகிறேன், ஒரு வாரம் ஊரில் இருக்க மாட்டேன். எதாவதுன்னு அறிவிக்கிட்ட சொல்லு. ஆ, சரிண்ணா. நைனா, நேற்று நான் தனியாக நீக்க சொல்ல பார்த்த அந்த எஸ்ஐ, ஏய் என்கிட்டே வா. எல்லார் முன்னாடியும் ஏமலே கையை வச்சிட்டான். தொலைச்சிரும் ராஸ்கர். நான் எப்படி நான் சும்மா இருக்கிறது? ஏய், உன்ன யாரா சும்மா இருக்க சொன்னது? போ, போய் பசங்கிட்ட பொருள் வாங்கிட்டு நீயே அவனை போட்டுரு. போட, இத்த ஆற போட்டு செய்யலாம். எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நான் தரேன் ஐனா. நாளைக்கு அவன் உயிரோட இருந்தான்னா எனக்கு மரியாதை இல்லை. அலெக்ஸே, தெரியுமா அவன் இந்த ரோட்டில் தான் வருவானா? பார்க்கலாம். ஹலோ. டேய், வராம பாரு, அச்சு. சரி அலெக்ஸே. செத்துட்டான்டா அவன். இவன் தான் தௌலத், சவுத் இந்தியாவில் முக்கியமான ஸ்மக்லர். அரசியல்லையும் ஸ்மக்லிங்லையும் எந்த அசைவா இருந்தாலும் இவனுக்கு தெரியாம நடக்காது. பாய், எனக்கு எதுவும் தெரியாது பாய், ஐயப்பசாமி சொல்லிதான் செஞ்சேன். பென்ட்ரைவ் எங்க இருக்கு? மார்பியஸ்ட் இருக்கு பாய். காட் சொல்லலாம், நீ ஜெயிச்சிட்டா உன்ன ஒன்றும் பண்ண மாட்டேன். தைரியம் இருந்தா தௌலத்தை கேஸ் கச்சு போடுவா, போற அவன.
பாய், மெய்யப்ப சாமி உங்க தலைக்கு 100 கோடி ரூபா விலை வச்சிருக்கான். அடுத்து கோவால் நடக்க போற அசைன்மெண்ட்ல தான் உங்களை தூக்க போறாங்க. பண்ண போறது ஹோண்டா ஜபீர்.